வயலன்ஸ் 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 அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய படத்தில் வர டைலாக் நம்ம கேட்டோம். கிட்டத்தட்ட இன்றைக்கி வெளியாக இருக்கக்கூடிய சாணிக்காயுதம் திரைப்படத்துலையும் இந்த டைலாக்கை ரொம்ப அழகாக பொருத்தி பார்க்கலாம். எஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திரைப்படத்துடைய விமர்சனம் சாணிக்காயுதம். என்ன சங்கில் இருக்கிறன்ன? ராக்கி திரைப்படத்துக்கு அப்புறமா இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் இயக்கியிருக்கக்கூடிய இந்த படத்தில் இயக்குனர் செல்வராகவன், அதே மாதிரி கீர்த்தி சுரேஷ் ஆகியோர் வந்து முக்கியமான ஒரு ரோலில் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தோட போஸ்டர் வந்ததுக்கு அப்புறமே கூட இந்த படத்து மீதான எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி செஞ்சுருக்கா அப்படின்னு இந்த ரிவ்யூவில் நம்ம பார்ப்போம். தமிழ் சினிமா சந்தித்த அதே பழைய பழிவாங்கல் கதை, அது எப்படி தன்னோட ஸ்டைலில் அருண் மாதேஸ்வரர் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதான் சாணிக்காயுதம். கான்ஸ்டபுளாக வர கீர்த்தி சுரேஷ், அவருடைய அண்ணனா செல்வராகவன், கீர்த்தி சுரேஷோட ஹஸ்பண்டாக வரக்கூடிய கண்ணா ரவி, அப்புறம் குழந்தைகள் இன்னும் சிலர் அப்படின்னு சொல்லி ரொம்ப குறுகிய கதாபாத்திரங்களே இந்த படத்தில் வந்திருக்கனால கதைக்குள்ளே ரொம்ப ஈஸியாக நம்மளால் போயிட முடியுது. படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்க்ரீனில் இன்ட்ரோ ஆகிற செல்வராகவன் ஒரு லாங் ஷாட்டில் நடிகர் கீர்த்தி சுரேஷோட இன்ட்ரோவோட முடியுது. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நாயகியோட அறிமுகம் அப்படின்னா ஒரு தென்றல் வரணும், நாலு பூ விழுகணும் அப்படிங்கிறதுல இருந்து கீர்த்தி சுரேஷோட அறிமுகம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னே சொல்லலாம். வழக்கமாக ஹீரோயின்ஸ் தேர்ந்தெடுக்கக்கூடிய கதைகள்லேருந்து கீர்த்தி சுரேஷ் இப்போது தேர்ந்தெடுக்கிற கதையை சற்று வித்தியாசமானது. இந்த முயற்சிக்காகவே கீர்த்தி சுரேஷை பாராட்டலாம். மரக்காணம் பக்கத்தில் நடக்கிற இந்த கதைக்களத்தில் கீர்த்தி சுரேஷ், கண்ணாரவி, செல்வராகவன் அப்படிங்கிறத தாண்டி படத்துடைய வில்லன்கள் கதாபாத்திரமும் ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கீர்த்தி சுரேஷோட கணவர் வந்து ஜாதியால் தாக்கப்படுறதும் அதை தொடர்ந்து அவருடைய குடும்பம் எப்படி கொல்லப்பட்டது அப்படிங்கிற கதையிலிருந்து கொன்னவங்களை எப்படி கீர்த்தி சுரேஷ் பழி வாங்குறாங்க அப்படிங்கிற நோக்கி திரைக்கதை நகருது. தமிழ் சினிமாவுக்கு பழக்கப்பட்ட அதே கதைக்களம், ஆனால் அதை ட்ரீட்மெண்ட் பண்ண விதத்தில் அருண் மாதேஸ்வரன் கொஞ்சம் வித்தியாசப்படுறாரு. ஆனால் அது போதலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அங்கங்கே வரக்கூடிய காட்சிகள் கருப்பு வேலையிலிருந்து கலருக்கு மாறுது, கலர்லேருந்து கருப்பு வேலைக்கு மாறுது. சில இடங்களில் அது ஃப்ளாஷ்பேக்காக இருக்குது, சில இடங்களில் அட் ப்ரெசண்ட்டாக இருக்குது. திரைக்கதைக்கு தேவையான ஒட்டுமொத்த நடிப்பை தூக்கி கொடுத்துருக்குறாங்க நடிகை கீர்த்தி சுரேஷ் அப்படின்னே சொல்லலாம். கூட வரக்கூடிய படம் முழுக்க வரக்கூடிய இயக்குனர் செல்வராகவன் கூட எப்படி இவருக்குள்ளே இவ்வளோ ஒரு நடிகர் இருக்கிறாரு அப்படின்னு நம்மளோட கேள்வியே எழும்புது. பீஸ்ட் திரைப்படத்துக்கு அப்புறம் செல்வராகவன் திரையில் தோன்றக்கூடிய இந்த படத்தில் பீஸ்ட்டில் கூட அவரை சரியாக பயன்படுத்தலை அப்படிங்கிற விமர்சனங்கள் வந்துச்சு. ஆனால் சாணிக்காயுதத்தில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. பழிவாங்கல் கதையில் வரக்கூடிய முன்கூட்டியே யூகிக்கக்கூடிய காட்சிகள் பல வந்து இந்த திரைப்படங்களில் இருக்குது. இந்த படத்தில் வந்து அது ஒரு பெரிய டிராபேக்குன்னு சொல்லலாம். கீர்த்தி சுரேஷ் வந்து வில்லன்களை வந்து கொல்ல போகிறாங்க அப்படின்னு முதலே நமக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டாலுமே கூட எப்படி அவங்கள கொல்ல போகிறாங்க அப்படிங்கிற எந்த ஒரு ஆர்வமும் நமக்குள்ள இயலலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். காட்சிகளுக்கு காட்சிகள் வன்முறைகள் அங்கங்கே தெரிச்சாலுமே கூட இந்த காட்சிகள் கதைக்காக வன்முறைகளா இல்லை வன்முறைகளுக்காக கதையா அப்படிங்கிற கேள்வியை நமக்குள்ளே எழுப்புது. ஒருத்தர் நம்ம வாழ்க்கையை அழிச்சிட்டா அவனை தூக்கி ஜெயிலில் போட்டுட்டா அது பழிவாங்கிறதா அப்படின்னு கீர்த்தி சுரேஷ் பேசக்கூடிய வசனம் தான் ஒட்டுமொத்த படத்துடைய சாராம்சம். இது தவிர சாம்சியேசுடைய இசை படத்துக்கு பலமாக இருக்குது. அங்கங்கே துருத்திட்டு இல்லாமல் படத்துக்கு திரைக்கதைக்கு தேவையான அளவு அவர் இசையமைச்சிருக்காருன்னு சொல்லலாம். படத்தோட இன்னொரு பலம் யாமினியுடைய சினிமோட்டோகிராஃபி. ரொம்ப அழகாக படத்தை வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருக்கிறாங்க. கீர்த்தி சுரேஷை ரொம்ப ஆக்ரோஷமாக காட்டுறதாகட்டும், அதே மாதிரி செல்வராகவனுடைய இயலாமையை சில இடங்களில் வெளிப்படுத்துறதாகட்டும், இது எல்லாமே வந்து யாமினியுடைய சினிமாட்டோகிராஃபியில் ரொம்ப அழகாக வெளிப்பட்டிருக்கு. படம் வந்து என்ன அழகாக ப்ரெசன்ஸ் கொடுத்துருந்தாலுமே கூட இந்த ஸ்டோரி வந்து எங்கே நடக்குது அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்குது. மரக்கான பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நடக்குதுன்னு சொன்னாலுமே கூட ஒரு தனித்தீவில் எங்கேயோ ஊருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, இந்த நடக்கக்கூடிய இன்சிடெண்ட்டுக்கும் வெளியுலகத்துக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கதைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது நமக்கு ஒரு கட்டத்தில் என்னென்னா ஒரு தொய்வை கொடுக்குது. யாருமே இந்த இடத்துல இந்த கதைக்குள்ளே வந்து ப்ரெசன்ஸே இல்லை அப்படிங்கும்போது எப்படி ஆரம்பத்தில் வந்து ரொம்ப குறுகிய கதாபாத்திரங்கள் படத்துக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சுன்னு நம்ம சொன்னாலும் இறுதியில் வந்து இது எந்த ஒரு வெளி உலக தொடர்புமே இல்லாமல் தனித்து நடக்கக்கூடிய ஒரு தீவில் நடக்கக்கூடிய விஷயமாக தான் ஸ்க்ரீன் ப்ளே நமக்கு காட்டியிருக்கு. ஜாதியோட விஷயங்களை, ஜாதியோட கொடூரங்களை ரொம்ப அழகாக பேசணும்னு ட்ரை பண்ணியிருக்கு. பட் அது முழுசாக இந்த படம் பேசியிருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. சில விஷயங்களை பேச முயற்சி பண்ணி அதில் ரொம்ப தடுமாறி இருக்குது அப்படிங்கிற மாதிரியே தெரியுது. ஒவ்வொரு இயக்குனருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். அப்படியே அருண் மாதேஸ்வரன் தனக்குன்னு ஒரு ஸ்டைலை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் திரைக்கதையில் இன்னும் பல சுவாரஸ்யங்களை சேர்க்காமல் ரசிகர்களை தக்க வைக்காமல் அந்த ஸ்டைலை எவ்வளோ நாள் அவரால் கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. எப்படி இருந்தாலும் சாணிக்காயுதம் ஒரு நல்ல அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கலாம். படத்தை பார்த்துட்டு படத்தை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தினமணியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.